சென்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்பர் சிஸ்டம் ட்ரிக்ஸ் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்கேன் நம்பர் சிஸ்டம் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஃப் ஏ 381 is divisible by 11, find the value of the smallest natural number a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வந்து கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம டக்குனே கண்டுபிடிச்சலாம், அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும், இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும், நடுவில் வந்து மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது எப்படி அப்படின்றத பாருங்கள். ஏ ப்ளஸ் 8 போட்டுறேன், அடுத்தது அதை வந்து சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன், ஏன்னா ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறனால சப்ராக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ப்ராக்கெட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும், 3 + 1 ஈக்குவல் டு இந்த டிவிசிபிள் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் கொடுத்தா 11, அதை போட்ட வேண்டியது தான் கான்செப்ட். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏவையும் இந்த 8 எடுத்துக்கிறோம், சாரி ஏவையும் 8 அதுக்கடுத்து 3 1 நடுவில் வந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு இந்த டிவிசிபிள் பை 11 கொடுத்தனா 11 போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். கொண்டு போனோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஏ ப்ளஸ் 8 வந்து அப்படியே வந்துடும், 3 + 1 வந்து 4, 4 மைனஸ் இந்த மைனஸ் 1 உள்ளே போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 4 அப்படின்னா கான்செப்ட். ஈக்குவல் டு இந்த 11 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 8 வந்து 4 மைனஸ் 4 சப்ராக்ட் பண்ணுங்கள், ஏன்னா மைனஸ் சொன்னால் 8 4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு என்ன கிடைக்கும், 4 தானே கிடைக்கும், அதான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அப்போ ஏ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 11 சொல்லி வந்துருமா. இப்போ இந்த ப்ளஸ் 4 இருக்குது பதிலாக இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க, அப்போ ஏ ஈக்குவல் டு 11 மைனஸ் 4 சொல்லி வந்துருந்து, ப்ளஸ் 4 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 4 ஆகிடுது, ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது. அப்போ ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 11 4 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 கிடைச்சிது. இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். இப்போ ஆப்ஷன் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 9, 7 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னா வந்து 7ன்றது வந்து கரெக்டான ஆப்ஷன். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுட்டுக்கோன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏவையும் இந்த 8 எடுத்துக்கிறோம், ஒரு நம்பரை விட்டு 3 1 எடுத்துக்கிறோம், அதான் கான்செப்ட். அதான் ஏ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ ஏ ப்ளஸ் 8 போட்டுக்கிறோம், அதுக்கடுத்து நடுவில் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் போட்டுக்கிட்டு 3 + 1 போட்டுட்டு ஈக்குவல் டு எது டிவிசிபிள் பை 11 சொல்லி கொடுத்தனா 11 போகிறோம். ஸ்மாலஸ்ட்ன்றதுனால நடுவில் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்ற கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. சரிதான், ஒரு ஹிண்ட்டு மாதிரி சொல்கிறேன். இப்போ அடுத்தது ஏ ப்ளஸ் 8 அப்படியே போட்டுக்கிறோம், இந்த 3 + 1 வந்து 4 கிடைக்குது, இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் வந்து மைனஸ் 4 கிடைக்குது. மைனஸ் உள்ள போகும்போது அடுத்த ஸ்டெப் வந்து 8 சப்ராக்ட் பண்ணும் நமக்கு வந்து 4 கிடைச்சிருது. இப்போ நம்ம இதை வந்து ஏ ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 11 இருக்கா, அப்போ ஏ ஈக்குவல் டு நம்ம இப்படிலாம் இந்த ப்ளஸ் 4 வந்து பக்கம் வந்து அப்படின்னா மைனஸ் 4 ஆகிடும், அதான் அடுத்த ஸ்டெப். இப்போ ஏ ஈக்குவல் டு 11 4 சப்ராக்ட் பண்ணணும்னா 7 கிடைச்சிருது. அப்போ ஆப்ஷன் டி அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ரிமைண்டர் 2 power 10 இஸ் டிவைடட் பை 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2 power 100 நம்ம எப்படி இருக்கோம், டிவைடட் பை 3 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து டிவைடட் பை 3 வந்து போட்டுக்கலாம். இந்த 2 வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வர நம்பர் இந்த இடத்துல வர மாதிரி நம்ம எழுதிக்கிறோம், அதான் வந்து கான்செப்ட். இப்போ அந்த இடத்துல வந்து 3 வந்து வந்திருக்கு, அப்போ இந்த இடத்துல 2 வந்து இந்த இடத்துல 3 வர மாதிரி எழுதணும் அப்படின்னா 3 - 1 சொல்லி எழுதலாமா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். இதுவும் நல்லா புரிஞ்சுக்கேன். அப்போ 3 - 1 சொல்லி எழுதிக்கிட்டு ஹோல் பவர் இந்த 100 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த 3 வந்து விட்டுட்டு வெறும் இந்த 3 விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வேறு என்ன இருக்குது, மைனஸ் 1 மட்டும் எடுத்துக்கிறோம், -1 whole power 100 இதை எடுத்துக்கிறோம். இப்போ -1 whole power 100 நமக்கு என்ன கிடைக்கும், 1 தானே கிடைக்கும். பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து இதில் வரும் அப்படின்னா வந்து பாசிட்டிவில் வரும், இந்த இடத்துல மைனஸ் இருக்கா ப்ளஸில் வரும்போது +1, இதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபைண்ட் த ரிமைண்டர் 2 power 100 டிவைடட் பை 3 சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பை 3 மட்டும் போட்டுரும், அதுக்கடுத்து இந்த இடத்துல 3 வர மாதிரி எழுதணும் 2, அதை நம்ம எப்படி எழுதுனா 3 - 1 சொல்லி எழுதலாமா. அப்போ 3 - 1 whole power 100 சொல்லி எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்த 3 மட்டும் விட்டுட்டு மற்றதை எடுத்து எழுதுறோம், -1 whole power 100 மட்டும் இருக்குது. இந்த இடத்துல வந்து பவரில் வந்து இந்த கீழே வந்து மைனஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் வரும். இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த இடத்துல மைனஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பவரில் வந்து ஈவன் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு வந்து 1 ஆன்சர் வந்து பாசிட்டிவ் வரும். அப்போ தான் வந்து +1 போட்டிருக்கேன், இதான் கான்செப்ட். இன்னொரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க, த ரிமைண்டர் அப்டைன்ட் வென் 43 power 100 1 +23 power 100 1 இஸ் டிவைடட் பை 66 சொல்லி கொடுத்துட்டு ஏ வந்து 2, பி வந்து 5, சி வந்து 15, டி வந்து 10 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளை வந்து ரிமைண்டர் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபார்மெட்னா என்ன ஃபார்மெட் அப்படின்னா வந்து ஏ ப்ளஸ் ஏ பவர் என் ப்ளஸ் பி பவர் என் என்ன்றது வந்து ஆட் நம்பராக இருக்கணும், இதான் கான்செப்ட். இப்போ ஏ பின்னு 2 இருக்குது, நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்னு, ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த ரெண்டு இதுவுமே வந்து ஆட் நம்பராக இருக்குது பாருங்கள் அப்படின்னு
இருந்துச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியது. அப்போ 43 + 23 நமக்கு என்ன கிடைக்கும், 3 + 3 வந்து 6, 4 + 2 வந்து 6, 66 வந்து கிடைச்சிருக்கு. அப்போ 66 வந்து 66 டிவைட் பண்ணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். அதனால வந்து நான் 0 வந்து டிக் பண்ணிருக்கேன். இதான் கான்செப்ட். கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ஃபார்மெட் எப்படி இருந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல a(n) + b(n) இந்த ஃபார்மெட்டில் வந்து இருக்கணும். ஏன்றது வந்து 43, பின்றது வந்து 23 கரெக்டாக இருக்குது, என்னன்றது 101 சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஆட் நம்பர், அப்போ வந்து ட்ரிக்ஸாக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ பியும் ஆட் பண்ண வேண்டியதான். ஏன்றது 43 + b(23) ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணால் 66 கிடைக்குது. 66 வந்து இந்த இடத்துல டிவைடட் பை 16 சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ 66 வந்து 66 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 0 தான், ரிமைண்டர் வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து ரிமைண்டர் தான் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ ரிமைண்டர் கண்டிப்பாக வந்து 0 தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 0 தானே கிடைக்கும். அதுதான் இதுதான் கான்செப்ட். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. த யூனிட் டிஜிட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் 125 ∗ 853 ∗ 4532 ∗ 828 = என்ன அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 5 முடிஞ்சிருந்தது 2 முடிஞ்சது அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம 0 சொல்லி போட்டுடலாம். இதுதான் வந்து சின்ன ஒரு ட்ரிக்ஸு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் 5 முடிஞ்சிருக்கு, இதில் எதையாவது 5 முடிஞ்சிருக்கா 2 முடிஞ்சிருக்கா அப்படின்றத பாருங்கள். எப்படி அப்படின்னா வந்து இந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டு பவர்லேயும் கொடுத்துட்டு நடுவில் மல்டிப்ளேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து 5 - 2 முடிஞ்சது அப்படின்னா வந்து நம்ம ஆன்சர் வந்து 0 சொல்லி போட்டுடலாம். இப்போ 0 சொல்லி போட்டோம், 5 முடிஞ்சிருக்கு 2 முடிஞ்சிருக்கு, நடுவில் வந்து மல்டிப்ளேஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ 0. இன்னொரு பண்ண பார்க்கலாம். 11 ∗ 12 ∗ 12² ∗ 13³ ∗ 14⁴ ∗ 15⁵ ∆ 16⁶ சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளேஷன் நடுவில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருக்க சேமாக இருக்கா பாருங்கள், 2 சேமாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆன்சர் 0 போட்ட வேண்டியது. அதாவது கான்செப்ட் கீழே மட்டும் பார்க்க போகிறீங்க, அதே கான்செப்ட் தான் கீழே மட்டும் பார்க்க போகிறீங்க. எதுலையாவது 2 முடிஞ்சிருக்க மாதிரி 5 முடிஞ்சிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 முடிஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க, 5 முடிஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 0 போட்ட வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 முடிஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க, 5 முடிஞ்ச மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்போ 0 போட்ட வேண்டியதான். எப்படி அப்படின்னா நடுவில் வந்து மல்டிப்ளேஷன் கொடுத்துட்டு பவரில் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு கீழே வந்து ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு லாஸ்ட்டில் முடியறது வந்து 5 முடிஞ்சிருக்க மாதிரி 2 முடிஞ்ச மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 0 போடலாம். 5 முடிஞ்சா 2 முடிஞ்சா பார்க்க போகிறீங்க, அதுக்கு 0 போட போகிறீங்க. அதுதான் இங்கே 5 முடிஞ்சா 2 முடிஞ்சா போகிறீங்க, அப்படியே 0 போட போகிறீங்க. இதான் கான்செப்ட். அடுத்து நம்ம இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துலாம். இன்னும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் ஆர் இன் த ரேஷியோ 17:13 இஃப் தர் HCF இஸ் 2 வாட் ஆர் த நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்தாங்க அப்படின்னா டக்கன் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்ற நல்லா புரிச்சுக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அதை வந்து இந்த HCF-ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது. அதான் கான்செப்ட். இப்போ நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரேஷியோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 17 கொடுத்துருக்காங்க. அதை வந்து HCF-2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 17 × 2 எனக்கு என்ன கிடைக்கும், 34. ஏன்னா 7 × 3 = 14, 4 × 1 ஆபோஸ்ட் அப்படின்னா 1 2 1 + 2 வந்து 3, முன்னாடி 1 ஆபோஸ்ட்லாம் ஆட் பண்ணும் அப்படின்னா. அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த அடுத்த ரேஷியோ என்ன 13 கொடுத்துருக்காங்க, அதால் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் HCF கூட. இப்போ 13 × 2 நமக்கு என்ன கிடைக்கும், 26. எப்படி அப்படின்னு வந்து 3 × 2 = 6, 1 2 = 26 தான் ஆன்சர். கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ரேஷியோவை ஃபஸ்ட் ரேஷியோ எடுத்துகிட்டு 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்த ரேஷியோ எடுத்துகிட்டு 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 2-ஆல் நம்ம ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்து HCF-ஆல் மல்டிப்ளை பண்ணோம். HCF நமக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து நம்ம 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சலாம். இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அம்சமாக பார்க்கறதுக்கு இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க.